நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதரன். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கைது. சென்னை திருவள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை கைது செய்தது காவல்துறை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் கைது. கைதான அனைவரும் எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வைக்கப்படுவார்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். கைதானவர்களை எங்கு அடைத்தாலும் அங்கும் உண்ணாவிரதம் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சர்வாதிகாரி ஸ்டாலின் ஆட்சி ஒழிக கோஷமிட்டனர். வீடு மனை தோட்டம் வாங்க வேண்டுமா விற்க வேண்டுமா அனுபவம். ஸ்ரீ கோலியம்மன் ரியல் எஸ்டேட் தொடர்புக்கு PS சுரேஷ் 9486750693. நீதிபதி ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை சட்டசபையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. ஜெயலலிதா மரண விவகாரம் சூடுபிடிக்க துவங்கியது. கமிஷன் அறிக்கை அடிப்படையில் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக தோழி சசிகலா, டாக்டர் சிவகுமார், முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட 8 பேரிடம் விசாரணை நடத்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு பணிகளுக்கு 3,796 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவதற்கான 2022-2023 ஆண்டுக்கான முதல் துணை மதிப்பீட்டை சட்டசபையில் நேற்று நிதியமைச்சர் தியாகராஜன் தாக்கல் செய்தார். மக்களுக்கு நல்லது செய்ய விரும்புவோர் ஒன்று சேர்ந்தால் தீமை செய்வோர் அழிந்து விடுவர், பயங்கரவாதிக்கான புகலிடங்களை அழிக்க அனைத்து நாடுகளும் ஒன்று சேர வேண்டும் என பாரத பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மூட்டு வழியா முதுகு வழியா மூட்டு மாற்றலாம் இன்னைக்காகவே வேண்டாம். 24 மணி நேரமும் செயல்படும் அரசு மருத்துவமனையில் அனுபவம் பெற்ற வெளிநாட்டில் படித்த மருத்துவர்களின் தரமான சிகிச்சை குறைந்த செலவில் பெற வாருங்கள். RS மருத்துவமனைக்கு அவசர தொடர்புக்கு 8903701999. உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் மலைக்கோவிலுக்கு பக்தர்களை ஏற்றி சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி விழுந்து தீப்பற்றி எரிந்தது. அதில் பயணித்த சென்னையைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். வணக்கம்.